எதிரில் யார் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் எல்லோரும் டிபாசிட் இழக்கும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் நிச்சயமாக பேசுவார். என்ன சொல்லி கொண்டிருக்காங்க, மத ரீதியாக பிளவுபடுத்துவதை தவிர, ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தி பேசுவதை தவிர வேறு என்ன சொல்லி நான் இந்த வளர்ச்சியை இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கேன் என்று ஏறத்தாழ 10 லட்சம் கோடி முதலீடுகளை வெறும் 3 ஆண்டுகளில் கொண்டு ஒரு குவித்த ஒரு முதல்வர் எங்களிடம் இருக்கு. தமிழகம் நிச்சயமாக வஞ்சிக்கப்படுகிறது, அதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோவைக்கு மகத்தான வளர்ச்சி கிட்ட நிச்சயமாக உறுதி. பாஜகவோட தேசிய தலைவர் வந்தா கூட எங்கிட்ட பார்த்துக்கோங்க. சுவையான ஆட்டு பிரியாணி ரெடி. பாஜக வேட்பாளர் அண்ணாமலையின் அறிவிப்பு குறித்து அமைச்சர் TRB ராஜா விமர்சனம். இப்போது தாங்க செய்தி வந்துச்சு, மட்டன் பிரியாணியாமே சுவையான ஆட்டு பிரியாணி ரெடியாக இருக்கிறது என்று. திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு மின்னிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த இந்திய மக்களிடம் இருந்து வருகின்ற நிலையில் இந்தியா கூட்டணி மகத்தான ஒரு வெற்றியை, வரலாறு சிறப்பிக்க ஒரு வெற்றியை இந்தியாவில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்ற அந்த முயற்சியில் ஒட்டுமொத்த கூட்டணி நண்பர்களும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இங்கே தமிழகத்தில் 40 நமதே நாடும் நமதே என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் இந்த வெற்றி குரலுக்கு வலு சேர்க்கும் நிலையில் கோவையில் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை காணப்போது வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்களின் இந்த வெற்றி பணையத்தின் முதல் முதலாக இந்த அறிமுக கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. தொடர்ந்து அற்புதமான களப்பணியை மேற்கொண்டு மகத்தான வெற்றியை இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த வேட்பாளர் உதயசூரன் சின்னம் இந்த கோவை மண்ணில் மகத்தான ஒரு வெற்றியை நிச்சயம் காணும் என்ற அந்த எழுச்சி இந்த கூட்டத்தின் மூலம் தெரிந்திருக்கிறது. கோவை பாராளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் பெறும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் 3 ஆண்டு காலமாக ஒரு இருண்ட ஆட்சியை அகற்றி கோவிட் பெருந்தொற்று காலத்தை எல்லாம் தாண்டி அவர் கொடுத்திருக்கும் இந்த மகத்தான ஆட்சியை கண்டு ஒட்டுமொத்த தமிழகமே வியந்து பார்த்து இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை பார்த்திருக்கும் இந்த மக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு நபரும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறார். எல்லாருக்கும் வளர்ச்சி கிடைக்கும், எல்லோருக்கும் எல்லாம் என்றார். அப்படிப்பட்ட வளர்ச்சியை இன்று தமிழக மக்கள் கண்டிருக்கிறார்கள். எனவே எதிரில் யார் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் எல்லோரும் டிபாசிட் இழக்கும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் நிச்சயமாக பேசுவார். பத்தி கேட்டீங்க, அருமையண்ணன் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு மிக சிறப்பான ஒரு மக்கள் பணியை காட்டியிருக்கிறார். அருமையண்ணன் ஐயா பிஆர் அவர்கள் இந்த பகுதி மக்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பணியை ஆற்றினார், என்னெல்லாம் மகத்தான திட்டங்களை நம்ப முதலமைச்சர் அவர்கள் வந்ததும் கேட்டு பெற்று இங்க மகத்தான திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தார் என்பதெல்லாம் கோவை மக்களுக்கு நன்றாக தெரியும். கூட்டணி தர்மம் நிறைய இடத்துல மீண்டும் இந்த இடத்தில் திமுக நிற்க வேண்டும், உதயசூரன் உதிக்க வேண்டும், உதயசூரன் சின்னம் இங்க இந்த கோவைக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் பேச்சுவார்த்தையில் விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். பேசும்பொழுதும் அருமையை அவர்கள் மிக சிறப்பாக எங்கள் சொன்னார். எனக்கு தாத்தா சொன்னதான் ஞாபகம் இருக்கு, நான் பெரியாரையும் அண்ணாவையும் நான் பார்த்தலன்னா நான் வந்து கம்யூனிஸ்ட்காரன தான் இருந்திருப்பேன் அப்படின்னு தாத்தா சொல்லுவார், தாத்தா கலைஞர் அவர்கள் சொல்வார். எனவே இந்த இயக்கமே அதுலேயே சிகப்பு இருக்கு, இந்த இயக்கத்திலேயே சிகப்பு இருக்கு. அதான் கருப்பும் சிகப்பும் என்றுமே இணைப்பிரியாத இயக்கங்களாகத்தான் இருக்கும். மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி இதனால் இந்த பகுதிக்கு நிச்சயமாக சொல்லணும். தமிழகத்தில் 40 தொகுதிகள், இது மக்கள் வந்து நீங்க சாதாரண ஒரு தேர்தலா இதை பார்க்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இது ஒரு இனத்தை எதிர்த்து இந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று வருகின்ற எதிரணியினர் வீழ்த்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழினமே இன்று துடிக்கிறது. எனவே
இந்த தமிழகத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகங்களை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள், தொடர்ந்து இந்த மாநிலத்தை இப்படியெல்லாம் புறக்கணித்து வருகிறார்கள். எந்த ஒரு மகசிருந்தானே கேட்கணும், என்னத்தை சொல்லி அவங்க ஓட்டு கேட்பாங்க, என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க? மத ரீதியாக பிளவுபடுத்துவதை தவிர, ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தி பேசுவதை தவிர, வேறு என்ன சொல்லி நான் இந்த வளர்ச்சியை இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கேன்னு என்னத்தை சொல்லி கேட்பாங்க? ஆனால் திமுக காரர்கள், நாங்கள் மகளிர் உரிமை தொகையை சொல்லும், நான் முதல்வர் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை சொல்ல முடியும், காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை சொல்ல முடியும், கோவைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்க போகும் இந்த புதிய விமான நிலைய எக்ஸ்டென்ஷனை பத்தி நாங்கள் பேசினா எவ்வளவு தூரம் இவங்க முட்டுக்கட்டை போட்டு ஒன்றிய அரசு நிறுத்தி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் பற்றி பேச முடியும். இங்க மிகப்பெரிய அளவிற்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொண்டு வர போகிறோம், ஏற்கனவே கொண்டு வந்து விட்டோம் தமிழகத்துக்கு 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் அளவிற்கு ஏறத்தாழ 10 லட்சம் கோடி முதலீடுகளை வெறும் 3.5 ஆண்டுகளில் கொண்டு வந்து குவித்த ஒரு முதல்வர் எங்களிடம் இருக்கிறார், செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். மகத்தான வளர்ச்சி கோவைக்கும் கிட்டும் என்று நாங்கள் சொன்னால் மக்கள் நம்புவார்கள், ஆனால் எதிரே இருப்பவர்கள் எதை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள். ஏன்னா அவங்க இது வரைக்கும் சொல்லி 10 வருஷத்துக்கு அரைச்சி வடைய சுட்டுருக்காங்களே தவிர இது வரைக்கும் ஒன்றுத்தையும் கொடுக்கல. தமிழக மக்களுக்கு அல்வாவையும் வடையும் தான் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் எல்லா இடத்துலயும் பல இடத்துல அதை ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அது ஏன் அந்த இடத்துலலாம் அந்த ஒரு ஒரு நூதனமான ஒரு போராட்டம் நடத்தணும், எல்லாருக்கும் அந்த அல்வாவை கொடுத்து ஒன்றிய அரசு கொடுக்குற அல்வாவை பற்றியும் வடையை கொடுத்து மோடி சுட்ட வடையை பற்றியும் நாங்கள் எடுத்து போடணும், அப்பயே மக்கள் வேணான்னு சொல்லி போடல. ஆமாம் ஆமாம், கரெக்டு நீங்கள் சொல்கிற கரெக்டு தானே மக்கள் சொன்னாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே மிகப்பெரிய விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள், எல்லோரும் ஒன்றிய அரசு மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள். அந்த கோபத்தின் வெளிப்பாடு ஒட்டுமொத்த தொகுதியிலும் 40 இங்கே 39 பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கறதுலேயே அது எப்படி இருக்குன்னு தெரியுது, அதே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்க பல பேருக்கு சிம்பிளை புடுங்கினாங்க, இப்ப அவங்க அங்க போய் கூட்டணியில சேர்ந்தவன எத்தனை பேருக்கு சிம்பிள் வந்திருக்குன்றது உங்க சின்னம் கிடைத்திருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுவே எலெக்ஷன் கமிஷனோட எப்படி இருக்குன்றது ஒரு ஒரு சின்ன சாம்பிள். ஆனால் எங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உண்டு, நிச்சயமாக ஒரு சரியான ஒரு தேர்தல் நடக்கும் என்று நாம் இன்றும் நம்புகிறோம். ஜனநாயகத்தின் மீது முழுமையாக ஒரு நம்பிக்கை வைத்த ஒரு இயக்கமாக, ஜனநாயகத்தில் ஒரே பாதுகாவலராக திகழ்ந்தாலும் முன்னேற்ற கழகத்தின் தலைவர், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் நிச்சயமாக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் முக்கிய காரணமாக இந்த கூட்டணியை இணைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இப்ப போறது பார்த்தா அப்படி நம்பிக்கை வைக்கிறது நல்லதா இல்லையான்றது தெரியல. இங்க வந்தபோது என்ன செய்தார், எதை போய் பார்த்தார், என்ன செய்தார் உங்களுக்கு நல்லா தெரியும். அது திருப்பி நான் போய் பேச விரும்பல, ஏன்னா இது ஒரு இந்தியாவில் மிகுந்த இருக்கிறதுலே அதிக வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம், அமைதியான ஒரு சூழல் இருக்கும் மாநிலம், பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும் மாநிலம். இந்த மாநிலத்தை நான் தான் சொல்றேன், நீங்க எங்களை அரசியல் ரீதியா எதிர்கொள்ளுங்க பரவாயில்ல, ஆனா தமிழகத்தை கொச்சைப்படுத்தி நீங்கள் பேசாதீர்கள். அதைத்தான் இந்த பாஜக தொடர்ந்து செய்திருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், உங்க கட்சியில இருக்கிற உங்க வீட்டுக்காரங்களே இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தும் இந்த கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். ஏன்னா உங்க வீட்டுல இருக்கவங்களே கேள்வி கேட்பாங்க, உங்களை ஏ நீ உங்களுக்கு எதிர்க்க எதிரணியரோட போட்டி இருக்குன்னா நீ தேர்தல் ரீதியா அரசியல் ரீதியா போட்டி போடுங்க. இது என்னது, இது அசிங்கமா தமிழகத்தை ஏன் கொச்சைப்படுத்துறாரு? தமிழகத்தில இருந்து தீவிரவாதிக்கு வர சொன்னாங்களா இல்ல என்னமா பாஜக அம்மா சொல்லிச்ச, இந்த மாதிரி அமைச்சர் சொல்லிச்ச. இப்ப அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு வேலையை தானே, ஒரு பொய்யை சொல்லி வருது கோயோ பொய்யா அப்படின்னு எடுத்துருவாங்க. ஒரு விஷயத்தை கேவலமா ரொம்ப கொச்சையா பேசுற வேண்டியது, சரி சரி மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டே பழகிய பரம்பரையிலிருந்து வந்த இவர்களுக்கு மன்னிப்பு கேட்பது புரிதல்ல, அதனால அவர்கள் செய்ததுதான் செய்வாங்க. ஆனா தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால், காமராஜர் அவர்களால், பெருந்தலைவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு மண் இந்த மண். இந்த மண்ணில் வந்து அவரோட இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனோ இந்த பொய் செய்திகளோ இப்படிப்பட்ட கொச்சையான கீழ்த்தரமான அரசியலோ எடுபடாது. அதுதான் அவர்களுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய குழியை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அரசியலை அவர்கள் அங்க நார்த்ல செய்யற அங்க செய்யற அந்த அரசியலை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து புகுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கும் வரை நமக்கு மிகப்பெரிய வெற்றி தான். அதிமுக இருந்துன்னா அதை பத்தி பேசலாம். அதிமுக பாஜக ஒரே அணிதான் என்பது தெல்ல தெளிவாக ஒட்டுமொத்த மக்களுக்குமே புரிகிறது. இங்கவே அதிமுக எங்க வேலை பண்ணுன்ற கேள்வியும் இருக்கிறது. அதிமுக இங்கேயாவது அதிமுகக்கு வேலை பண்ணுமா, இல்ல இங்கேயோ வேற எங்கேயாவது வேலை பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. 2ம் இடத்துக்கான அந்த போட்டி
எவ்வளவு கடமையாக நடக்கிறது என்பதில் இந்த கேள்வி பதில் உள்ளது. தமிழகமே புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. இந்த பாஜக அரசால் தமிழகம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கும். ஏன் தென்னிந்தியாவே மிகப்பெரிய அளவுக்கு புறக்கணிப்படுகிறது சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழகம் நிச்சயமாக வஞ்சிக்கப்படுகிறது. அதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோவைக்கு மகத்தான வளர்ச்சி கிட்ட நிச்சயமாக உறுதி. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம பகுதியில அந்த இடம் கிடைப்பது தான் மிகப்பெரிய ஒரு குறைபாடு. எல்லா இடத்தையும் இடம் எடுப்பது கோவையில் ரொம்ப பெரிய அளவுக்கு விலை உயர்ந்த இடத்தோட விலையெல்லாம் ரொம்ப அதிகம். எனவே அது மட்டும் தான் ஒரு விஷயமா இருக்க பார அது கிடைத்தவன் மிகப்பெரிய ஒருவருக்கு பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். சில நண்பர்கள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வந்த உடனே நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சி கோவைக்கு காத்து. இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு போகும்போது தமிழகத்தில் இருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று இங்க நம்ம ஒரு ரீஜனல் பார்ட்டி கொடுக்கும்போது நம்ம ஊருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். நீங்க முழுமையா படித்து பார்த்ததுங்களா, அனைத்து தரப்பையும் அதை கவர் பண்ணியிருக்கோம். போகும் இடத்துல தான் நாங்கள் வெறும் திமுக காரங்களை கூட்டு மட்டும் கேட்கல, வெறும் இந்த கூட்டணி கட்சிக்காரங்களை மட்டும் நாங்கள் கூட்டு கேட்கல, அனைத்து தரப்பு மக்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்ததை அதில் மிக முக்கியமான இந்த தேர்தல் அறிக்கை ரொம்ப பெருசா இருக்க முடியாது, சின்ன ஒரு அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக மிக முக்கியமான ஒரு திட்டங்களை மட்டும்தான் அங்கே சுட்டி காட்டியிருக்கிறோம். அதை தாண்டி பல திட்டங்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு நிச்சயமாக